Hi friends, welcome. Welcome to our channel Center Make Success Strategy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன். நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸில் நாளைக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் மேக்ஸ் நடக்க போகுது. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் அதுக்கு அடுத்த அடுத்த நாளாக நடக்க போகுது. இந்த மேக்ஸ் எக்ஸாமினேஷனில் ஈஸியாக வெறும் ஒரு 30 முப்பது சமுக்குள்ளே மட்டும் பார்த்து எப்படி 12th மேக்ஸை கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் டிப்பு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஆக்சுவலி நம்ம பார்க்க போகிறது ஒரு 4x4 யூனிட் மட்டும்தான். இது இல்லாமல் ஒன் வேர்ட்ஸ் புக் பேக் ஒன் வேர்ட்ஸ்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு மினிமம் ஒரு 13-14 மார்க்காவது எடுக்கணும். அடுத்தது சாப்டர் 5, சாப்டர் 6, சாப்டர் 7, சாப்டர் 8. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஒரு 5-6 sum. ஸோ ஆன் த ஹோல் உங்களுக்கு ஒரு 25-30 sum மேலே இருக்காது. இந்த சம்மை நீங்கள் தெளிவாக பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் 3-4 hours மேலே எவ்வளோ ஒரு ஸ்லோ லேர்னராக இருந்தாலும் கண்டிப்பாக ஆகாது. ஸோ இதை மட்டும் நீங்கள் தெளிவாக பாருங்கள், உங்களோட மேக்ஸ் ஹாஃப் இயர் எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். சாப்டர் 5ல் எக்ஸசைஸ் 5.5ல் சம் நம்பர் 1, 2, 5, 7, 8, 9 இந்த 6 sums மட்டும் கண்டிப்பாக பாருங்கள். அடுத்தது சாப்டர் 6 பார்த்தீங்கன்னா 6.1ல் 9th sum, 10th sum, எக்ஸாம்பிள் 6.3, 6.5, 6.7 இந்த 5 theorem. எக்ஸசைஸ் 6.7ல் ஃபுல்லாக முடிஞ்சளவு ஃபுல் சம் ஃபுல் ப்ராப்ளம்ஸும் பாருங்கள். அடுத்து சாப்டர் 7ல் எக்ஸசைஸ் 7.1, எக்ஸாம்பிளில் 1, 2, 5, 7, 8, 9 இது சாப்டர் 7ல். அடுத்தது சாப்டர் 8ல், சாப்டர் 8ஐ பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் 8.7ல் 4, 5, 6, எக்ஸாம்பிள் 8.21. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இதில் இருக்க சம்ஸாக கண்டிப்பாக பார்த்துட்டு எக்ஸாமுக்கு